வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய சேனலில் போன முறையை பார்த்தீங்கன்னா சர்வசக்தி அவங்களுடைய நிறுவனத்துடைய ரொட்டவேட்டரை பற்றி போட்டிருந்தோம். அந்த ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் சர்வசக்தி நிறுவனத்திலேருந்து வாங்கிக்கிட்டாங்க, நிறைய பேர் பயனடைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வடிவமைப்பை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் விவசாயிகளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு குறைவாக உள்ள ஒரு ரொட்டவேட்டரையும் கொடுக்கணும், அதுபோல் நிறைய விஷயங்களை சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த முறையில் ஒரு சிறப்பான வடிவமைப்புள்ள ஒரு ரொட்டவேட்டரில் வந்திருக்கு. கஜா சீரியஸ் அப்படிங்கிற புதிய வகை ரொட்டவேட்டரை சர்வசக்தி நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோட சிறப்புகளை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்வசக்தியுடைய கஜா சீரியஸ் ரொட்டவேட்டர் எங்கே அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசலில் பார்த்தீங்கன்னா கொங்கு திருமண மண்டபத்தில் 24, 25, 26 விவசாயிகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. அந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. பல, அதாவது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டவேட்டரை பார்த்து பாராட்டியிருக்காங்க. இந்த ரொட்டவேட்டருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மக்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ரொட்டவேட்டர்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதனால தான் இந்த ரொட்டவேட்டர் வந்துட்டு இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்னென்ன மக்கள் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற ரொட்டவேட்டர்லாம் பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இப்போ ரொட்டவேட்டர் பயன்படுத்துகிறப்ப சிறிதளவு ஈரம் உள்ள நிலங்களில் பயன்படுத்துகிறப்ப என்ன வந்தால் மண் அடைக்குது. அதை ஓட்டுறப்ப இந்த மண் அடைப்பு ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு தேய்மானம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிராக்டர் ஓட்டுறோம்ல, அதில் டீசல் செலவு அதிகமாகுது. ஸோ அது இந்த பிரச்சனைலாம் தீக்கிற வகையில் இந்த ரொட்டவேட்டர் அறிமுகப்படுத்திருக்கு தான் சர்வசக்தி ரொட்டவேட்டர். சர்வசக்தி ரொட்டவேட்டர் பயன்படுத்துகிறப்ப அந்த மண் அடைப்பு நான் சொன்னேன்ல, அந்த மண் அடைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு டீசல் செலவும் குறையுது. அது மட்டும் இல்லாமல் பிளேடு தேய்மானம் அடைகிறது வந்துட்டு தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சிறப்புகள்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி செயல்படுறதுக்கு வகையில் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டவேட்டர் வந்துட்டு செயல்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மண் அமைப்பை எந்த ஒரு சிரமம் என்று எளிதாக நீக்கலாம். அதே போல் இயக்க முடியாத அளவு அதிக ஈரமுள்ள நிலங்களில் அவசரத்திற்கு ஏற்ப இயக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரொட்டவேட்டர் பயன்படுத்துகிறப்ப டிராக்டர் உதிரி பாகங்கள் தேய்மானம் சேதம் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு தங்கு தடையின்றி எளிமையாக வந்துட்டு இந்த ரொட்டவேட்டர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இவ்வளோ நன்மைகளை வந்துட்டு இந்த ரொட்டவேட்டர் புதுசாக அறிமுகப்படுத்துறதுனால வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இந்த ரொட்டவேட்டர் சர்வசக்தி ரொட்டவேட்டர் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ரொட்டவேட்டருடைய பிளேடு, ஸோ இது போல் வந்து வகைகள்லாம் பார்த்துருவோம். இந்த ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா புதிய வடிவமைப்பில் ஒரே ஃப்ளாஞ்சில் 4 பிளேடுகள் அல்லது 6 பிளேடுகள் 2 முறையிலும் பொருத்தி கொள்ளும் வகைகள் வந்துட்டு இந்த சர்வசக்தி தனித்துவமாக தரப்பட்டு உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது மூலமாக எல் பிளேடு மற்றும் ஜேஎஃப் பிளேடு பார்த்தீங்கன்னா மற்றும் சி பிளேடு ஆகிய 3 வகையான பிளேடுகளையும் பொருத்தி அனைத்து விதமான மண் வகைகள் மற்றும் மண் பிடிப்புகளை ஏற்ற போல் வந்துட்டு இதை செயல்படுத்தலாம். இது கொள்ளும் வசதியும் இந்த ரொட்டவேட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மொத்தம் 4 அமைப்பு இருக்குது. இந்த ஒரு அமைப்பும் நம்ம தனித்தனியாக பார்த்துருவோம். முதலாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஞ்சில் பார்த்தீங்கன்னா 6 பிளேடு அமைத்து வெயில் காலத்தில் மண் தூளாகும் வண்ணம் பயன்படுத்தலாம், மற்றும் கொடி மற்றும் கட்டை தூளாகும். இரண்டாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஞ்சில் 4 எல் பிளேடு அமைத்து விதைப்பு காலங்களில் மண் பிடிப்பு ஏற்படாமல் ஓட்ட முடியும், மற்றும் பில் கடினமாகவும் உள்ள வயல்களில் ஆழம் அதிகமாக உள்ள முடியும். மூன்றாவது அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் பிளேடு 4 அமைத்து தண்ணீர் தேக்கம் இருக்கக்கூடாத பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். நாலாவது அமைப்பு பார்த்திங்கன்னா 6 பிளேடுகள் சி பிளேடுகள் பொருத்தி சேற்றளவு செயல்படுத்த முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சர்வசக்தி நிறுவனத்துடைய ரொட்டவேட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிவித்து பாருங்கள்.
அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி வாங்கிக்கலாம். டெலிவரி அனைத்து பகுதியிலுமே உள்ளது, டெலிவரி பிரச்சனை இல்லை. எல்லா பகுதியிலுமே அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரி மிகவும் சேஃப்டியாக நல்ல முறையில் பாதுகாப்பாக செய்து தந்து வந்துட்டுருக்காங்க. இந்த சர்வசக்தி நிறுவனத்துடைய ரொட்டவேட்டரை பற்றி கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இது தான். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் ப்ளஸ் வந்துட்டு கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் சர்வசக்தி ரொட்டவேட்டர் நிறுவனத்துடைய ரொட்டவேட்டர் வாங்கி பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.